நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வரப்போகிற போலீஸ் தேர்வுக்கு இன்னும் 44 நாட்களே உள்ளன. அதனால் தொடர்ச்சியாக வேறு எந்த மாதிரியான சிந்தனையும் இல்லாமல் முழு கவனத்தை செலுத்துறீங்கன்னா வெற்றி உங்களுடையது மாறும். வாங்க நாக்களை பார்ப்போம். 1வதுனா மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது? 1790 பிரெஞ்சுக்காரர்களால் திட்ட அலகு எனப்படும் எஸ்ஐ அலகுகள் உருவாக்கப்பட்டது. 2வதுனா நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் பெட்வெல். 16ஆம் நூற்றாண்டில் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெட்வெல், 16ஆம் நூற்றாண்டில். 3வதுனா நிலவில் பொருளின் எடை என்பது எவ்வாறு இருக்கும்? பூமியில் உள்ள எடையில 1/6 இருக்கும். நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில 1/6 இருக்கும். 4வதுனா உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படுத்தான்னா 9.58 வினாடிகள். உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படுத்தான்னா 9.58 வினாடிகள். 5வதுனா சிறுத்தையின் சராசரி வேகம் என்ன? 112 கிலோமீட்டர் பர் மணி. சிறுத்தையின் சராசரி வேகம் 112 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு ஓடும். அடுத்து 6வதுனா ஒரு துளி நீரில் ஏறக்குறைய எவ்வளவு துகள்கள் அடங்கி இருக்கும்னா 10^21 நீர் துளிகள் இருக்கும். ஒரு துளி நீரில் ஏறக்குறைய எவ்வளவு துகள்கள் அடங்கி இருக்குன்னா 10^21 நீர் துளிகள் இருக்கும். 7வதுனா தங்கத்தின் தூய்மை எந்த அழகால் குறிப்பிடப்படுகிறது? கேரட். தங்கத்தோட அழகும் கேரட்டுங்கிற அளவில் அழைப்பாங்க. அதுமாரி வைரத்தையும் கேரட்டுங்கிற அளவில் அழைப்பாங்க. 8வதுனா தூய தங்கத்தின் கேரட் எவ்வளவு? 24 கேரட். தூய தங்கத்தோட கேரட் எவ்வளவுனா 24 கேரட். 9வதுனா சைகஸ் தாவரம் எவ்வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? திறந்த விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சைகஸ், அதாவது கூம்பு தாவரங்கள் எனப்படும் இந்த சைகஸ் தாவரம் திறந்த விதை தாவரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. 10வதுனா 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நிலவால் தாவரங்கள் எவை? மாஸ்கள் மற்றும் லிவர்வர்ட்ஸ் என்கிற தாவரங்கள் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நிலவால் தாவரங்கள் ஆகும். 11வதுனா நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட எத்தனை மடங்கு அதிக அளவு விட்டமின் சி காணப்படுகிறதுனா 20 மடங்கு. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட எத்தனை மடங்கு அதிகமான விட்டமின் சி காணப்படுகிறது? 20 மடங்கு. 12வதுனா பள்ளிகளின் சுவாச உறுப்பு எது? நுரையீரல். பள்ளிகளோட சுவாச உறுப்பு எதுனா நுரையீரல். 13வதுனா பறவையின் முன்னங்கால்கள் எவ்வாறு மாறுபாடு அடைந்துள்ளதுன்னா இறக்கையாக மாறுபாடு அடைந்தது. பறவையோட முன்னங்கால்கள் இறக்கையாக மாறுபாடு அடைந்துள்ளது. 14வது பாலைவன கப்பல் என்று எதனை அழைக்கிறோம்னா ஒட்டகம். பாலைவன கப்பல் என்று எதனை அழைக்கிறோம்னா ஒட்டகம். 15வதுனா வியர்வை வெளியேறாத உயிரினம் எது? ஒட்டகம். வியர்வை வெளியேறாத உயிரினம் எதுன்னா ஒட்டகம். இது எப்படி உணவை சேகரித்து அந்த டூமில் வச்சுக்கணும்னா முழுவதும் கொழுப்பாக மாற்றி உணவை சேகரித்து வச்சுக்கணும். 16வது அதிகமான புரதம் உள்ள உணவு எது? சோயாபீன்ஸ். அதிகமான புரதம் உள்ள உணவு எதுனா சோயாபீன்ஸ். 17வதுன்னா நாம் தினந்தோறும் குறைந்தது எத்தனை அளவு நீரை குடிக்க வேண்டும்னா 2 லிட்டர். நாம் தினந்தோறும் குறைந்தது எவ்வளவு நீரை குடிக்க வேண்டும்னா 2 லிட்டர். 18வதுன்னா உலகின் முதல் கணினி நிரலாளர் யார்? புரோகிராமர். அகஸ்டா அடா லவேஸ்ங்கிறவங்க தான். உலகின் முதல் கணினி நிரலாளர் யாருன்னா அகஸ்டா அடா லவேஸ். 19வதுன்னா தகவல்களை வெளிக்கொணர கருவி எவை? அச்சுப்பொறி மற்றும் கணினி திரை.
தகவல்களை வெளிக்கொணர உதவும் கருவி அப்படின்னா அச்சுப்பொறி கணித்திரை. இருபதாவதுனா ஃபோர்ட் நைட் என்பது என்ன? இரண்டு வாரங்கள் அல்லது 14 நாட்கள். ஃபோர்ட் நைட் என்பது என்னென்னா இரண்டு வாரங்கள் அல்லது 14 நாட்கள். அடுத்து 21வதுனா, ஏற்கனவே ஒரு ஹெச்பி பார்த்துருக்கோம், 746 வாட்ஸ். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கழுதி திறன் என்பது எவ்வளவுன்னு கொடுத்துருக்கோம். 250 வாட்ஸை தான் ஒரு கழுதி திறன் சொல்றாங்க. ஒரு கழுதை திறன் என்பது எவ்வளவுன்னா 250 வாட்ஸ். 22வதுன்னா, சுழலும் துணி உலர்த்தி செயல்படும் தத்துவம் என்ன? மைய விளக்கு விசு. சுழலும் துணி உலர்த்தி செயல்படும் தத்துவம் மைய விளக்கு விசு. 23வதுன்னா, வியாழன் கோளில் 12 நிலவுகள். வியாழனை சுற்றி வர எத்தனை மணி நேரம் ஆகும்னா 42 மணி நேரம் ஆகும். வியாழன் கோளில் 12 நிலவுகள், வியாழனை சுற்றி வர எத்தனை மணி நேரம் ஆகுன்னா 42 மணி நேரம். 24வதுன்னா, இயற்கையில் முழு அகதொருளி எதிரொலிப்பிற்கு எடுத்துக்காட்டு அவை. ஒன்று காணல் நீர் தோன்றது, இன்னொன்று வைரம் எதிரொலிக்கிறது. இதெல்லாம் இயற்கையில் முழு அகதொருளிப்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். 25வதுன்னா, கையின் வெப்பநிலையிலேயே திரவமாக மாறும் உலோகம் எது? அதாவது கையில் எடுத்து இந்த உலோகத்தை வச்சோம்னா நம்ம உடம்பு வெப்பநிலையிலேயே திரவமாக மாறக்கூடிய உலோகம் எதுன்னா காலியம். 26வதுன்னா, பீனியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோன் பெயர் என்ன? மெலட்டோனின். நம்ம உடலோட நிறத்திற்கு காரணமான இந்த கருமை நிறத்திற்கு காரணமான மெலட்டோனின், தோலின் நிறத்திற்கு காரணம் மெலட்டோனின் பீனியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோன் ஆகும். 27, உலக மலேரியா தினம் எது? April 25. உலக மலேரியா தினம் April 25. 28வதுன்னா, எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது? டெங்கு. டெங்கு காய்ச்சல் வந்ததுன்னா எலும்பெல்லாம் வலி தாங்க முடியாது, அந்த அளவுக்கு வலியோட ஜுரம் இருக்கும். அதனால தான் இதை எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அழைக்கிறாங்க. 29வதுன்னா, ஸ்பான் என்பது என்ன? காளான் விதை தான் ஸ்பான் என்று. 30வதுன்னா, நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி யார் அல்லது வெண்மை புரட்சியின் தந்தையர்? வர்கீஸ் குரியன். நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி யாருன்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை யாருனாலும் வர்கீஸ் குரியன். இவர் தான் ஆனந்த் பால் பண்ணையை குஜராத்தில் நிறுவி அதன் மூலம் வெண்மை புரட்சியை இந்தியாவில் உருவாக்கியவர் வர்கீஸ் குரியன். 31வதுன்னா, 100% ஆல்கஹால் பேர் என்னன்னா தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. 100% ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. 32வது, எத்தனாயிக் அமிலம் லிட்மஸ் தாளில் என்ன மாற்றம் செய்யணும்னா நீல லிட்மஸை தாளை சிவப்பாக மாற்றும். நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றக்கூடியது எத்தனாயிக் அமிலம். 33வதுன்னா, கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தால் அந்த வினை சோப்பாதல் வினை எனப்படும். கொழுப்பு அமிலங்களை காரத்தால் கொண்டு நீராற்பித்தால் சோப்பாதல் வினை எனப்படும். 34வதுன்னா, செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தது யாருன்னா சிஎன்ஆர் ராவ். செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா சிஎன்ஆர் ராவ். 35வதுன்னா, ஹில் வினையை முதன் முதல் கண்டறிந்தவர் யார்? ராபின் ஹில். ஹில் வினையை முதன் முதல் கண்டறிந்தவர் யாருன்னா ராபின் ஹில். 36வதுன்னா, இந்த மகரந்த சேர்க்கை, அது தண்ணி மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கலாம், காற்று மூலமாக நடக்கலாம், அல்லது பூச்சி மூலமாக நடக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபீலி என்ற பெயர். நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்ததுன்னா ஹைட்ரோஃபீலி. காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடந்ததுன்னா அனிமோஃபீலி. காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடந்த அனிமோஃபிலி. பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்ததுன்னா எண்டமோஃபிலி. பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்ததுன்னா அந்த எண்டமோஃபிலி. விலங்குகள் மூலம் நடந்ததுன்னா ஜூஃபிலி. 39வதுன்னா, இந்தியாவில் மரம் நடுவிடும் வனமோ உற்சகம் எப்போ நடக்கும்னா ஜூலை மாதத்தில் நடக்கும். இந்தியாவில் மரம் நடுவில் வன மகோற்சவம் என்று பேர். எந்த மாதம் நடக்கும்னா ஜூலை மாதம் நடைபெறும். 40வதுன்னா, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்
எங்கே நடைபெறுதுன்னா மீஞ்சூரில் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் நிமேலி காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் மீஞ்சூர் திருவள்ளூர் மாவட்டம் நிமேலி காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த கடல் நீரை எதிர் சவூடு பரவலும் குடிநீராக மாற்றி சென்னைக்கு விநியோகம் பண்ணுறாங்க. 41வதுனா லாக்டோமீட்டர் எனும் கருவி எதன் தரத்தை காண பயன்படுகிறதுனா பால், லாக்டோ லாக்டோஜன் பால் இல்லை லாக்டோ இருக்கு, அதனால் லாக்டோமீட்டர் எனும் கருவி எதற்கு தரத்தை காண பயன்படுதுன்னா பால். 42வதுனா அமைதியாக கொள்ளும் நோய் எது, இரத்த அழுத்தம். அமைதியாக கொள்ளும் நோய் எதுனா இரத்த அழுத்தம். 43வதுனா அக்னி ஏவுகணை எந்த மாநிலத்திலிருந்து ஏவப்பட்டது, ஒரிசாவிலிருந்து. அக்னி ஏவுகணை எந்த மாநிலத்திலிருந்து ஏவப்பட்டதுன்னா ஒரிசாவிலிருந்து. 44வதுனா எக்ஸ் கதிர்களை முதன்முதல் கண்டறிந்தவர் யார், ரான்சன். எக்ஸ் கதிர்களை முதன்முதல் கண்டறிந்தவர் யாருன்னா ரான்சன். 45வதுனா பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் லாக்டோஸ். இந்த 41வது வினாவுக்கும் இதுக்கும் பாருங்க, பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட்டு லாக்டோஸ். இங்கே வந்து லாக்டோமீட்டர் பால், இஞ்ச பாலில் லாக்டோஸ் இருக்கு. அடுத்து 46வதுனா ரஷ்யாவில் அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பெரும் சேதம் ஏற்பட இடம் எது, செர்னோபில். ரஷ்யாவில் அணுக்கரு உலை வெடிப்பினால் பெருத்த சேதம் ஏற்பட்ட இடம் செர்னோபில். 47வதுனா வளிமண்டலம் இல்லையெனில் ஆகாயம் நிறம் என்னவாக இருக்குன்னா கருப்பு. வளிமண்டலம் இருந்தால் வானம் நீளமான நிறமாக இருக்கும், ஏன்னா அது ஒளிச்சிதறல்னால ஏற்படும். போல் காலை மாலையில் அதிக அலை நீளம் உண்ட சிவப்பு நிறம் இருக்கிறதுனால காலையிலையும் மாலையிலையும் அதிக தொலைவில் சூரியன் இருக்கிறதுனால சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும். ஆனால் வளிமண்டலமே இல்லைன்னா ஆகாயம் நிறம் என்னவாக இருக்குன்னா கருப்பு நிறமாக இருக்கும். 48வதுனா உலக மலேரியா தினம் என்று April 25 இந்த வினாவை திரும்பவும் கொடுத்துருக்கேன், உலக மலேரியா தினம் April 25. 49வதுனா விட்டமின் இ என்பதன் அறிவியல் பெயர் என்னென்னா டோக்கோபிரால். விட்டமின் இ என்பதன் அறிவியல் பெயர் என்னென்னா டோக்கோபிரால். 50வதுனா சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுது இது, யூட்ரோஃபின். சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுது யூட்ரோஃபின். நண்பர்களே, TNPSC TNUP TNUSRB அதாவது போலீஸ் தேர்வு, டெட் விஓஓ போன்ற தேர்வுகளுக்கு மிக முக்கியமான அறிவியல் வினாவிடை 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள வினாக்கள் இருந்து 50 வினாக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.